நடத்தி கொடுக்கும்படியா கலெக்டர் துறை ஐயாவை உங்க சார்பா கேட்டுக்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்த மாவட்ட கலெக்டருங்கிற முறையிலே இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொள்வதை பற்றி நான் மிகவும் பெருமை அடைகிறேன். உங்க ஊர் பெரிய பண்ணையாரும் தர்ம சிந்தனை உள்ளவரும் உங்கள் அனைவருக்கும் தகப்பன் போல இருக்கிறவருமான நமது மதிப்புக்குரிய நல்ல சிவம் அவர்களை இந்த பரிசளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கும் நடந்த ஒரு சங்கதி சொல்ல போறேன். பத்து ஏக்கரா வச்சிருக்கிற அந்த சுந்தரம் வருஷம் தவறாம பரிசு வாங்கிட்டு போறாரு. நாலஞ்சு கிராமம் வச்சிருக்கிற நமக்கு ஒரு வருஷம் கூட பரிசு வரலன்னு கேட்டுப்பட்டா யாரு? கற்பகம். எம் பொண்ணு இப்படி கேட்டதும் சுருக்கம் தச்சுது. அச்சு என்னத்த பண்றது? என்னதைய பண்றது? சுந்தரத்தோட வயசு என்ன, அவன் உழைப்பு என்ன, நடக்குமா? இந்த யோசனை வந்த உடனே தகாரன்னு விட்டுட்டேன். விழா என்னத்தை செய்யறது? வருஷம் தவறாம இந்த புள்ளையும் இந்த பரிசை வாங்கணும்னு கடவுளை வேண்டுகிட்டு இதை அவனை கொடுத்துறேன். வாப்ப. விவசாய பெருமக்களே, வணக்கம். எனக்கு கிடைச்ச இந்த பரிசு நம்ம கிராமத்துக்கே கிடைச்சதா நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பண்ணையா பேசும்போது இந்த பரிசு அவங்களுக்கு கிடைக்கலன்னு அவங்க மக சொல்லி வருத்தப்பட்டதா சொன்னாங்க. நான் சொல்றேன், வருஷம் தவறாம இந்த பரிசு அவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். திருத்தப்ப, ஏன் வரக்கூடாதுங்கிற பரிசு வாங்கணுங்கிற ஆசையில நீங்க வயல்ல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா திரும்ப இடமெல்லாம் தெரிகிற தர்ம காரியங்கள் எல்லாம் நின்று போகுமே. உங்களுடைய கை எப்பொழுதுமே கொடுக்கிற கையா இருக்கணுமே தவிர வாங்குற கையா மாறக்கூடாது. எனக்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய கௌரவம் கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். வந்ததும் நம்ம வீட்டுல ஒரு நாள் சாப்பிட்டு போயிட்டேன். திட்ட தனியா திட்டேன், கூட்டத்திலேயே திட்டது கூட்டம் நாங்க எடுத்துனா இப்படிதான் வணங்கின. எனக்கு ஜனாபந்து வேலை இருக்கு, என் பொண்ணுக்கு பரீட்சை இருக்கு, நான் போயிட்டு வர. அது எந்த பந்தியா? முதல்ல வந்து நம்ம பந்து சாப்பிட்டு போவோம். நான் அப்புறம் வந்து சாப்பிடுறேன். ஒரு வேண்டுகோள், இந்த பணத்தை என்னோட வேலை செய்த ஆளுங்களுக்கெல்லாம் நீங்களே பகிர்ந்து கொடுத்துருங்க. எதுக்கா? என்னங்க, அவங்களுடைய உழைப்பினாலதான எனக்கு இந்த பரிசு கிடைச்சது. அடிக்கடி
இந்த புள்ளையாண்டா வயசு தான நம்ம தம்பிக்கு இருக்கும். இத மாதிரி பாடுபட்டு உழைச்சு பரிசு வாங்கினா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை விட்டு விட்டு பட்டணத்துல படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன்னு பணத்தை பாழாக்கிக்கிட்டு இருக்குங்களே நம்ம தம்பி. ஏய்யா இந்த சமயத்துல ஏன் அந்த கைதை பேர் எடுக்கிற நீ? அப்பா संबंध मापि कल्याण आचमा पण कल्याण आचो कालम ओडी को पड़ते निश्चय कल्याण कड़े कल्याण நம்ம கார் ஊருக்குள்ள நுழைய வேண்டியதா கிராமமே அப்படியே அத நான் இங்க சொல்ல கூடாது அத நீங்க நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதையும் பார்த்துறோம் போமா பங்கு போகலாம் பா பெட்ரோல் இருக்குல்ல இருக்கு பாரு मुझे என்ன விடுற?
ஏடா படிச்ச நீ என்னத்த படிச்ச ஏங்கியவனோ விரோதி விருந்துக்கு கூப்பிட்டாச்சு அவன் பத்து பேர் வந்து உட்கார்ந்திருக்கான் அவன் காதல் விழுந்து பேசுற பேச்ச அதெல்லாம் ஏண்டா இதெல்லாம் கத்து கொடுத்தா உனக்கு இல்லப்பா இதெல்லாம் சாதாரணம் சந்திரமண்டலமா சந்திரமண்டலம் டேய் இந்த மண்டலத்துல நீ கத்துக்க வேண்டிய மரியாதை மட்டும் எக்கச்சக்கமா இருக்கடா ஏன் அதுக்குள்ள அங்க போற எந்த மண்டலத்துக்கு போறவனா இருந்தாலும் இது நிறைஞ்சிருக்கான்டா அதைத்தான் உற்பத்தி பண்ணியிருக்கான் என்ன புரியுதா அவன் சாப்பிட்டு போற வரணும் இந்த வட்டாரத்துல தலை நீட்டினா அவ்வளவுதான் ஓ ஓ படிப்பு நம்ம பசங்களுக்கு மட்டு மரியாதை இதெல்லாம் கத்து கொடுக்கறதில்ல நான் நினைக்கிறேன் அப்படிதான் மன்னிக்கணுங்க நீங்க ஏதோ நம்ம தம்பி ராஜாங்கம் பேசுறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த காலத்து படிப்பையே குறை சொல்றத என்னால ஒத்துக்கொள்ள முடியல அவரு மேல ஆத்திரப்பட்டு வெளியே போயிட்டா அது உங்களை அவமானப்படுத்துற மாதிரி